சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாக்லேட் சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் சப்பி சாப்பிட்டா தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். சப்பி சாப்பிட்ல என்ன ஆகும், சாக்லேட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். மெல்ட் ஆகுனா அதோட டேஸ்டே வந்து அப்போதான் அந்த கரெக்டாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் மெல்ட் ஆகிற பேர் மெல்ட் ஆகிற பேர் என்ன யோசிச்சுருந்தேன், சரி அதுக்கப்புறம் மெல்டீஸ்ன்னு வச்சிருந்தா பார்த்தேன். வணக்கங்க, இது மதுமிதாஸ் காற்றுவெளி சேனல். எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க நீங்க? இது வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 மந்த்ஸ் ஆகுது. அப்படியா? 15 மந்த்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. நம்ம உள்ள ஃபுல்லா கம்ப்ளீட்டா manufacturing, own manufacturing. எல்லாம் இங்கலயே பண்றாங்க. எல்லாம் இங்கலயே பண்றாங்க. வாங்க, இப்போ இது இவங்க பண்றது எல்லாம் என்ன? இப்போ வந்து ஹனி ஊத்திட்டு இருக்காரு. ஹனி ஃபில்லிங் ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ஷெல் மாதிரி ரெடி பண்ணி ஷெல்ல இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து ஹனி ஃபில் பண்றோம். அதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஒரு 20 ஃப்ளேவர் கிட்ட இருக்கு. இப்போ நட்ஸ்னா நட்ஸ் வந்து இதே மாதிரி ஷெல்ல அடிச்சு ஈரமா இருக்கிறதே நட்ஸ் போடுவோம். அதுல என்ன ஆகும்னா, நம்ம வைப்ரேட்டர் பண்ற டைம் நட்ஸ் வந்து மேல வராது. அதுக்காக ஈரமா இருக்கட்டும் போட்டோம்னா நட்ஸ் ட்ரை ஆகணும், நட்ஸ் லாக் ஆகிடும். ஃபில்லிங்ஸ்னா நம்ம பொறுமையா வைப்ரேஷன் பண்ணி மேல லைட்டா ஊத்துவோம். அது கெட்டி ஆகணும்னு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருவோம். இது சாக்லேட்ஸ் எல்லாம் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்க. ஆமா மேடம். இல்லையா, ஒவ்வொன்றும் அந்தந்த நேமும் நீங்க கொடுத்துட்டீங்க. இங்க ஸ்டிக்ல இருக்குது இல்ல? மெஜாரிட்டி வந்து குழந்தைங்களுக்கு தான், ஆனா சில அடல்ட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுறாங்க. இப்போ இந்த ஹனி எல்லாம் ஊத்தியாச்சு, இதுக்கப்புறம் அந்த சாக்லேட் அங்க வச்சு அந்த வைப்ரேட்டர்ல வச்சு அவர் மேல அதுல வந்து சாக்லேட்ட மேல ஊத்தி ஸ்லோவா க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்ப பண்றாரு, அத பண்றாங்க. அதுல அந்த வர்றத எடுத்து அது கரண்டி வச்சு அனிக்கு மேல அத எடுத்து போடுறாங்க. அப்படியே கரண்டி எடுத்து ஊத்தி அது ஸ்க்ரேப் பண்ணிடுறாரு. இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால நம்ம உள்ள அலோ பண்றது இல்ல. இல்ல இல்ல, பரவாயில்லை. அது ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுனா நம்ம கிச்சன்க்குள்ள எல்லாம் பரவாயில்லை. அந்த ஒவ்வொண்ணும் இதே மாதிரி தான், அந்தந்த இத வெச்சிட்டு அதுக்கு மேல அந்த சாக்லேட் கலவையை ஊத்திட்டு உள்ள வெச்சி எடுத்துறாங்க. இப்ப 15 மாசம்னா கோவிட் பீரியட்ல ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க. அப்ப இருந்தது, அப்போ நீங்க பண்ணத யாருக்காவது அனுப்பிடுவீங்களா? வந்து வாங்குறவங்க இருந்தாங்களா? ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இந்த கடல ஜுவல்லரி ஸ்டோர் ஓட்டிட்டோம். ஒரு 11-12 இயர்ஸ் நான் ஜுவல்லரி ஸ்டோர்ல இருந்தேன். அது வந்து அப்பாவோட ப்ரொஃபஷன். இது சாக்லேட் வந்து என் ப்ரொஃபஷன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம இந்த சாக்லேட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து இதை நம்ம பாக்குற மாதிரி அவ்வளவு ஈஸி தெரியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்ட்ரகிள் பண்ணேன். சாக்லேட் சரியா வரல, மோல்டு இந்த வெளியே வரல, ஷெல்ஸ் உடையும், ஃபில்லிங் சரியாகாது, நட்ஸ் போட்டோம்னா நட்ஸ்ல வந்து ஏர் கேப்ஸ் வந்துடும், டெம்பரிங் ப்ராசஸ் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரு 4-6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். கஸ்டமர்ஸ் கூட வந்தாங்க, பட் தே ஆர் ஹாப்பி வித் த குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் பிகாஸ் நம்ம கிரேடிங் வந்து நல்லா யூஸ் பண்ணோம். Now we have experience more because we are getting the gloss, the crunch, everything. Regular customers இருக்கிறாங்க. We have couriered all over India. இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட் கூட விடல. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 5-6 couriers இருக்கும். ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா நம்ம கார்டு கொடுத்துருவோம். கார்டு கொடுத்து அவங்க வந்து போன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல ஃபாலோ அப் பண்ணி ஒன்ஸ் தி பேமெண்ட் அந்த கார்டை காமிச்சிடுங்க. அந்த கார்டை அப்படியே காமிச்சிடுங்க. போன் நம்பர் இருக்கு, இதுவும் இருக்கு. ஒரு பெட்டி 6 லேயர் பெட்டி வரும். 6 லேயர் சுத்தும். அது சுத்தினாதான் இப்ப இருக்கிற வெயிலுக்கு தாங்கும்.
விண்டர்ஸ்ல வந்து நம்ம கால் கிலோ பெட்டி சுத்துவோம், சம்மர்ல வந்து நம்ம அரை கிலோ பெட்டி சுத்துவோம். போற வரைக்கும் அது தாங்குது, அப்போ கண்டிப்பா தாங்கும். இன்கேஸ் எதாவது டேமேஜ் கிமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திருப்பி கொரியர் அனுப்புவோம், இல்லன்னா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இப்ப ஆரம்பிச்சு இன்னும் 2 வருஷம் ஆகல, இந்தியா லெவல்ல பண்றேன் அப்படிங்கறீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு இல்ல, இல்ல இனிமேல் பேர் பிரான்சைஸ் கொடுத்துட்டாங்க, அது கூட நம்மளால பண்ண முடியல. இல்ல உள்ள வர்றப்பே அந்த ஸ்மெல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. ரெண்டாவது இது பாக்குறப்பவேனு அந்த என்ன சொல்லுவோம், ஒரு கைக்கு ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்க. செட் பண்ணி கரெக்டான டைமிங் தான் இதுல இருக்கிறது. இது பிளஸ் குவாலிட்டி யூஸ் பண்ணனா டேஸ்ட் கிடைக்கும், ஆனா குக்கிங்ல யூஸ் பண்ணா அந்த டேஸ்டோட கிரன்ச் கிடைக்கும். கிரன்ச் அந்த பட்டர் கரெக்டா மிக்ஸ் ஆகும், சுகர் கரெக்டா மிக்ஸ் ஆகும். இப்ப சரியா குக் பண்ணா டேஸ்ட் இருக்கும், ஆனா அரைகுறையா குருணை குருணையா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்பரிஸே வாங்கினீங்கன்னா சில டைம்ல வெயில்ல மெல்ட் ஆயிட்டு திருப்பி நீங்க எடுத்தீங்கன்னா ஹார்டா இருக்கும், அது உடச்சு பாத்தீங்கன்னா உள்ள வெள்ள வெள்ளையா இருக்கும். அது பேர் பேர் வந்து சாக்லேட் ப்ளூமிங் நடக்கும். ப்ளூமிங்கோட அர்த்தம் என்னன்னா சுகரும் பட்டரும் வந்து மேல ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் சாக்லேட் நீங்க பாத்தா உள்ள கிரெயினி ஆயிடும். அது என்ன அன்டெம்பர் ஆயிடும் சாக்லேட். அது திருப்பி நம்ம குக் பண்ணி டெம்பர் பண்ணி தான் மோல்ட் பண்ணனா அப்பதான் அந்த கிரன்ச் கிடைக்கும். அதுதான் குக்கிங் ப்ராசஸ். சரி, இப்போ ஒவ்வொன்றும் பாருங்க. இப்போ இந்த ரோஸ்டட் ஆல்மண்ட் 1100, மேங்கோ 900, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ எங்களுக்கு எல்லாமே வேணும். அப்போ எல்லாத்தையும் நாங்க டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கலப்படமா கொடுப்பீங்களா? பண்ணலாம், ஆல் மிக்ஸ் பண்ணலாம். அதுல வந்து நம்ம இந்த 1100 இருக்கு, 900 இருக்கு, இந்த ரெண்டு ரேஞ்ச் தான் இருக்கு. இந்த ரெண்டு ரேஞ்சிலும் நம்ம பாதி பாதி போட்டுருவோம். கால் கிலோனா இதுல பாதி அதுல பாதி போட்டோம்னா இப்போ ஆவரேஜா வந்து 1000 ரூபீஸ் ஆயிடும். அந்த 1000 ரூபீஸ்னா கால் கிலோ 250 கிராம்ஸ், 250 ரூபீஸ். அப்ப எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அரை கிலோனா ரெண்டு பீஸ் சொல்லுவோம், கால் கிலோனா ஒரு பீஸ் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷங்க. மென்மேலும் உங்களுடைய வியாபாரம் வெற்றி அடைய, தொழில் விருத்தி அடைய மதுமிதாவின் காற்று வழி சேனல் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாக்லேட் ஃபேக்டரி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பெயர் வைப்பாங்க. இந்த பெயரை எப்படி செலக்ட் பண்ணீங்க? இந்த பெயர் நம்ம ரேண்டமா வீட்டுல உட்கார டைம் நம்ம யோசிச்சோம், நிறைய பேர் யோசிச்சோம். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சாக்லேட் சாப்பிட்டு இருந்தேன், சாக்லேட் சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் சப்பி சாப்பிட்டாதான் எனக்கு பர்சனலா பிடிக்கும். சப்பி சாப்பிட்டு என்ன ஆகும், சாக்லேட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். மெல்ட் ஆகுனா அதோட டேஸ்டே வந்து அப்போதான் அந்த கரெக்டா ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் மெல்ட் ஆகிற பேர் என்ன யோசிச்சிருந்தேன், சரி அதுக்கப்புறம் மெல்டீஸ்னு வச்சிருந்தாங்க பார்த்தேன். சரி மெல்டீஸ்னு சும்மா கூகுள் அடிச்சு பார்த்தோம்னா மெல்டீஸ்னு வேற கம்பெனி இருந்துச்சு. அதுக்காக நம்ம ஜெட் ஆட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்டா மெல்டீஸ் பாயில் இருந்து சாக்லேட் போட்டோம், மெல்ட் ஆகிற மாதிரி மெல்டீஸ்னு போட்டாச்சு. வேற லாங்குவேஜ்ல ஏதாவது இருக்குதா? இப்போ பிரெஞ்சு ஜெர்மனி அப்படிங்கிற அந்த லாங்குவேஜஸ்ல ஏதாவது மெல்டீஸ் அப்படின்னு ஏதாவது வர்றாப்புல ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இது நமக்கு மெல்ட் ஆகுது பிடிச்சிருக்கு, மெல்ட் ஆகணும் அந்த மாதிரி, அதனால டேஸ்ட் கிடைக்கல, பெயர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி சொல்லுங்க, அப்புறம் யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க? இந்த இதுல வந்து நானும் தம்பி ஸ்டார்ட் பண்ணது. தம்பி வந்து கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருந்தார், கோவிட்னால வந்து அவரால் வந்து ஆன்லைன் தான் கொடுத்தாரு அவர் டிகிரி. அவர் சென்னையில் எஸ்ஆர்எம்ல படிச்சாரு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சாரு. அது போன வருஷம் வந்து எக்ஸாம் கூட போல நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். எதுக்குன்னா லேபர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ற ஆள் கூட நம்மளை விட்டு ஒரு 20 டேஸ்க்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு லைஃப். ஆனா அட்லாஸ்ட் வந்து என் தம்பி வந்து எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி கொடுத்தாரு. அப்பா பேர் வந்து அஸாரு, தம்பி பேர் வந்து ஃபர்ஹான், அப்பா பேர் அப்துல் ரஹ்மான். நம்ம ஆக்சுவல் ஊர் வந்து காஷ்மீர், வளர்ந்தது சென்னையில. அப்ப காஷ்மீர்ல பேச வருமா உங்களுக்கு? காஷ்மீரி பேச தெரியும், வீட்டுல நம்ம ரெகுலரா பேசுறதுனால. ஆனா நான் படிச்சது வளர்ந்தது ஃபுல்லா சென்னையில தான், அதனால தமிழ் தான் சரளமா வரும். அல்ஹம்துலில்லா, எல்லாமே நல்லா நடக்கணும் உங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்க பக்கத்துல இருந்து எல்லாம் சொன்னீங்க, இப்போ கஸ்டமருடைய இதுல இருக்குல்ல, இப்ப நான் உள்ள வந்த உடனே சொன்னேன் இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்குதுங்க, பார்த்த உடனே சாப்பிடலாம் அப்படி. எத்தனையோ ஹோம்மேட் பாக்குறோம், உள்ள இந்த ஸ்மெல் எனக்கு ஏன் பிடிக்குது எனக்கு தெரியாது. அதே மாதிரி இது பார்த்த உடனே சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு. நீங்க கஸ்டமர் வைஸ்ல அவங்க எப்படி இருக்கணும், இல்லைன்னா நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இப்போ மெயினா அந்த ஸ்மெல் டேஸ்ட்க்கு வந்து நம்ம manufacturing பண்றோம்,
அது மேனுஃபேக்சரிங் பண்றதுனால யூ கேன் அந்த ஃபீல் த சாக்லேட் த ரோஸ்டிங் ஆஃப் த நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கஸ்டமர் வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஒரு நாக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ கஸ்டமரை பிடிச்ச சில கஸ்டமர் மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி கஸ்டமருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும், அதுக்காக மில்க் சாக்லேட் வந்து நம்ம மெஜாரிட்டி குவான்டிட்டியில் வச்சிருக்கோம். சில கஸ்டமர் வந்து வீகன் சாக்லேட்ஸ்னு கேட்பாங்க, அதில் டார்க் சாக்லேட்டில் மூணு ஆப்ஷன் வச்சிருக்கோம். டார்க்ல வந்து நார்மல் டார்க் எடுத்துன்னா இந்தியன் டார்க்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இன்னொரு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இருந்துச்சுன்னா மில்க் இல்லாமல் டார்க் வச்சுன்னா அதில் சுகர் ஃப்ரீ போட்டிருக்கோம். லாஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பிட்டர்னு ஒன்று வச்சிருக்கோம், அது வந்து கசப்பான டார்க். இப்போ ஃபாரின் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி உடம்புக்கு நல்லது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும், ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது கசப்புல தான் கிடைக்கும், ஸ்வீட்ல கிடைக்காது. ஸ்வீட் வந்து நாக்குக்கு தான் நல்லது. இப்போ நம்ம சுகர் அப்படின்னு சுகர் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னது சரி, அந்த வீகன் இந்த டயட்ல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பண்ணணும்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அது கம்பல்சரி இருக்கும். நம்ம எல்லா சாக்லேட்ஸும் யூஸ் பண்றது வெஜிடேரியன். ஆமா, நம்ம எக்ஸ் கிக்ஸ் ஒன்னும் யூஸ் பண்றது இல்ல. நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் 100% வெஜிடேரியன் ஸ்டோர் நம்ம கடை. அதுக்காக வந்து நீங்க பாத்தீங்கன்னா டயட் பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்தாலே அவங்க நம்ம டார்க் சொன்ன கசப்பான டார்க் அது சாப்பிட்ட பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் சுகர் இருக்கும், ஆனால் டயபெட்டிக் கூட கொஞ்சம் சுகர் தேவை இருக்கும் அவங்க சாப்பிடலாம். இல்லை அவங்களுக்கு கசப்பு சாப்பிட முடியலன்னா அவங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நம்ம சுகர் ஃப்ரீன்னு வச்சிருக்கோம். சுகர் ஃப்ரீ ஸ்வீட்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும், அது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரோ கேலரிஸ் ஒன்றும் ஆகாது. ரொம்ப மகிழ்ச்சி சார், தேங்க்யூ.